வணக்கம். டேஸ்ட் ஆஃப் மதுரை சேனல்ல தீபாவளி ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாதாம் பர்ஃபி. பாதாம் பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுல 7 கப் இருக்குது. நான் எல்லாமே இந்த கப்ல மெஷர் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன் எல்லா பொருட்களுமே. ஸோ என்னென்னன்றத முதல்ல சொல்லிடுறேன். பாதாம் பருப்பை பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கப்ல இருக்கணும். 1 கப் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது நான் வீட்லயே தயார் பண்ண கோவா. வெளியில கடையிலையும் ஸ்வீட்லெஸ் கோவான்னு கேட்டா கிடைக்கும். இது 1 கப் பால், இது 1 கப் கடலை மாவு, 1 கப் நெய், 2 கப் ஜீனி. எல்லாமே 1 கப், ஜீனி மட்டும் 2 கப் எடுத்துக்கணும். இப்ப நம்ம பாதாம் பர்ஃபி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கடலை மாவு எடுத்துக்கிறோம். இந்த கடலை மாவை லைட்டா இந்த ட்ரை பேன்ல அந்த ஸ்மெல் போற அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். பச்சை வாடை போகணும், அவ்வளவுதான். பச்சை வாடை போய் நம்மளுக்கு ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம இத ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அது நல்லா வறுத்தாச்சு. நம்மளுக்கு கடலை மாவோட வாசம் சூப்பராக வந்துருச்சு. இதில் நெக்ஸ்ட் வந்து நான் நெய் சேர்க்க போகிறேன். நல்லா அந்த கெட்டி விழுகாமல் அதில் கடலை மாவை நெய்யில் நல்லா கரைச்சி விட்டுணும். அடுத்ததுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. வேறு எதுவும் கெட்டியாகணும் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் இதில் நான் பாதாம் பருப்பு சேர்க்க போகிறேன். இது நல்லா கரைஞ்சிருச்சு. பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பையும் சேர்த்தாச்சு. நல்ல நியூட்ரிஷனான டிஷ்ங்க இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுத்தா ரொம்ப நல்லது. அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் பொருட்களை. 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. பாதாம் பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ பால். இதை கொஞ்சம் நம்ம சிம்லயே வச்சு செஞ்சோம்னா நல்லது. நான் ஃப்ளேம் இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளேம் வச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நான் கோவாவையும் சேர்த்துடுறேன். இதுக்கடுத்து அப்படியே நம்ம சுகர் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க 2 சுகர் கப்பு போட்டாச்சு. இது ரொம்ப ஈஸியான டிஷ், அவ்வளோதான். இதுக்காக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், கை வலிக்கும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. என் குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. இந்த பர்ஃபி வந்து செஞ்சு வச்சுட்டா 1 வீக் வரைக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் குழந்தைங்களுக்கு. டெய்லி 1 or 2 பீஸ் கொடுக்கலாம் தாராளமாக. இந்த ஜீனி எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்று சேரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கையெடுக்காம தான் கிண்டணும். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டாலே நம்மளுக்கு அடிபிடிக்காது செய்யாது. ஸோ ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. அதுக்கு இடையில நீங்கள் 1 பிளேட் எடுத்து நல்லா நெய்யை தடவி வச்சுருங்க. ஏன்னா அதில் நம்ம இதை போட்டு இப்போ அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் அது அந்த பதத்துக்கு வரல, மைசூர் பாக்கு பதத்துக்கு வரணும். பொறு பொறு பொறுன்னு நெய்யெல்லாம் பிரிஞ்சிருக்குது. இருந்தாலும் இனி 10 நிமிஷமாவது இதை கிண்டிட்டு தான் இருக்கணும். இது நல்லா அதோட பதத்துக்கு வந்துருச்சு. நீ பாருங்களேன் எப்படி திருப்பி போட்டால் அந்த பொறு பொறுன்னு வர்றதுக்குரிய அந்த பதம் வந்துருச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம்.
நான் ஏற்கனவே அப்ளை நெய்யெல்லாம் இதில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த தட்டில் இந்த தட்டில் இதை சூட்டோடையே அப்படியே போட்டு போகிறேன். இதை நல்லா அப்படி பரப்பி விட்டுட்டு தட்டில் இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை நல்லா அப்படி தடவி சமப்படுத்துறதுக்காக இதுனா ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இதை நல்லா சமப்படுத்திட்டு நல்லா ஆற வைக்கணும். பீஸ் போடுறது போது நல்லா ஆறி இருந்தால் தான் நமக்கு பீஸ் போட வரும். இப்போ இந்த பிளேட்டில் வச்சுருந்த பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. இந்த கத்தியில் நல்லா நெய்யை தடவிட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்னென்ன ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இது பீஸ் போட்ட பிறகு நம்ம ஒவ்வொரு பீஸ்லேயும் கார்னிஷிங்க்காக முந்திரி பருப்பை உடச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல நியூட்ரிஷனான ஒரு டிஷ்ஷு, ஸ்நாக்ஸ் மாதிரி. நம்ம எல்லா ஸ்வீட்டையும் கடையிலேயே வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயும் இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட்டு செய்யலாம். இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சுவையான பாதாம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.